வணக்கம் அன்பு நண்பர்களே, கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அது வந்து இப்ப வந்து டீப் டிப்ரெஷன், அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்கிறது. இப்ப என்னாக்க டிசம்பர் 7ஆம் தேதி இரவு 10 மணிக்கு நான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த நேரத்தில் இந்திய வானிலை ஆய்வுத்துறை வெளியிட்டு இருக்கின்ற அறிக்கைப்படி இன்று மாலை 5:30 மணிக்கு அந்த சிஸ்டம் வங்கக்கடலில் சென்னைக்கு சுமார் 650 கிலோமீட்டர் தொலைவில் தென்கிழக்கே ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டிருக்கிறது, டீப் டிப்ரெஷனாக நிலை கொண்டிருக்கிறது. மாலை 5:30 மணிக்கே இது வந்து சைக்ளோன் ஆயிடும் எதிர்பார்த்துருக்கோம், இன்னும் ஆகலை, ஆனால் ஆயிடும். அதற்கான அறிகுறிகள்லாம் வந்து தெளிவாக இருக்கின்றன. இன்று இரவு 11:30 மணிக்கு இந்திய வானிலை ஆய்வுத்துறை வெளியிடுகிற இந்திய அறிக்கையில் வந்து அது வந்து புயலாக வலுப்பெற்று விட்டது, புயலுக்கு பெயர் வந்து மாண்டோஸ் என்று அவர்கள் சொல்லிவிடுவார்கள் என்று நான் நம்புகிறேன். சரி, இப்ப இந்திய வானிலை ஆய்வுத்துறை என்ன சொல்லியிருக்கேன்னு அதை பாருங்க. இது வந்து இன்று இரவு 8:30 மணிக்கு வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கை. இந்த அறிக்கையில வந்து டீப் டிப்ரெஷன் ஓவர் சவுத் வெஸ்ட் அண்ட் அட்ஜாயினிங் சவுத் ஈஸ்ட் பே ஆஃப் பெங்கால் மூணு வெஸ்ட் நார்த் வெஸ்ட் வேர்ட்ஸ் வித் ஸ்பீட் ஆஃப் 10 கிலோமீட்டர் பர் அவர் ஃபார் த பாஸ்ட் 6 ஹவர்ஸ். ஸோ கடந்த 6 மணி நேரமாக மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இன்று மாலை 5:30 மணி அளவில் சென்னைக்கு தென்கிழக்கே 700 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட் ஆஃப் திரிகோணமலை இலங்கையில் உள்ள திரிகோணமலைக்கு கிழக்கு வடகிழக்கு திசையில் 410 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. ஜாஃபனா இலங்கையில் இருக்கின்ற ஜாஃபனா அதிலிருந்து 550 கிலோமீட்டர் கிழக்கில் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஸோ இது வந்து வெஸ்ட் நார்த் வெஸ்ட்லேயே இன்னும் நகரக்கூடும். வந்து சைக்ளோனிக் ஸ்ட்ராமா வந்து வலுப்பெறும். அதன் பிறகு 8ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாடு புதுச்சேரி அண்ட் அட்ஜாயினிங் சவுத் ஆந்திர பிரதேஷ் கோஸ்ட் கடற்கரையை நோக்கி நகரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே கீழே கொடுத்துருக்கிற அந்த ஃபோர்காஸ்ட் ட்ராக்கு இன்டென்சிட்டி இந்த இதுல கொடுத்துருக்கிற இந்த இன்ஃபர்மேஷன்ல இருந்து அவர்கள் புயல் மாண்டோஸ் என்ற பெயரில் உருவாகக்கூடிய இந்த புயல் வந்து சென்னைக்கும் பாண்டிச்சேரிக்கும் இடையில் கரையை கடக்கும் என்பதாகத்தான் அவர்கள் சொல்லுகிறார்கள். இருந்தாலும் அந்த கரையை கடக்கின்ற நேரம், கரையை கடக்கின்ற சரியான இடம், இதை பற்றி இன்னும் ஒரு ஒருமித்த கருத்து உருவாகவில்லை. பல்வேறு கணினி வழிகாட்டுதல்கள் பல்வேறு தகவல்களை சொல்வதால் அதை இன்னும் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லவில்லை. பாண்டிச்சேரிக்கும் ஸ்ரீஹரிகோட்டாவுக்கும் இடையில் கரை கடக்கும் என்ற வரையில் அவர் சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்தவரை இது வந்து சென்னைக்கு தெற்கே சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் கரையை கடக்கும் என நான் நினைக்கிறேன். இது வந்து அங்கே ஒரு கொதியூர் ஏரி அப்படின்னு ஒரு ஏரி இருக்கு,
அந்த ஏரியிலேருந்து மகாபலிபுரம் வரைக்கும் உள்ள ஏரியால எங்கேயோ கரையை கடப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். அதாவது செய்யூர், செய்யூர் பக்கத்துல பொதியூர்னு ஒரு ஒரு லேக் இருக்கு, பரமன்கேணி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அது பக்கத்துல. அங்கிருந்து மகாபலிபுரத்துக்குள்ளார ஏதோ ஒரு இடத்தில் இது வந்து 9ஆம் தேதி இரவு 10ஆம் தேதி காலைக்குள்ளார பறந்துவிடும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. வந்து இந்திய வானிலை ஆய்வுத்துறை அதை வந்து தெளிவாக சொல்லலை. ஒருவேளை இன்னும் இன்று இரவோ நாளையோ அவர்கள் சொல்ல ஆரம்பிக்கலாம், அதுவரை காத்திருப்போம். ஆனால் இது வந்து வட தமிழக கடற்கரையை புதுச்சேரிக்கும் ஸ்ரீஹரிகோட்டாவிற்கும் இடையே கடக்கும் என்று அவர்கள் சொல்லியிருக்கார். இன்ட்ரெஸ்டிங்லி இது பாருங்க, இது வந்து காரைக்கால் ரேடார் 16:10, அதாவது 16:21 நைட்டு 9:40 எடுத்த ஒரு காரைக்கால் டாப்ளர் வேக ரேடார் படம். ஸோ இதில் 100 கிலோமீட்டரை டச் பண்ணுது, 100 கிலோமீட்டர்லேருந்து 200 கிலோமீட்டர் வரைக்கும் மேகம் இருப்பதை நம்மால் பார்க்க முடியுது. ஸ்ரீலங்கா வடபகுதி, இலங்கையின் வடபகுதிகளிலையும் மேகங்கள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதனால் இன்னும் ஒரு நாளை காலை அல்லது நாளை மதியத்திற்குள் இந்த இதெல்லாம் வந்து ரேடாருடைய ரேஞ்சுக்குள்ளார வந்துடும். அதுக்கப்புறம் இன்னும் நல்ல வானிலை தகவல் நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து இதுக்கு பிறகு இது வந்து சென்னை ரேடார், சென்னை டாப்டர் ரேடார், சென்னை போர்ட்ரஸ் பில்டிங்ல இருக்கிற ரேடாரு. இதுவும் அரௌண்ட் த டைம், அதாவது 9:40 எடுக்கப்பட்ட ஒரு படம். இதுலேயும் வந்து கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் தொலைவில் மேகங்கள் வருவது தெரிகிறது. அதனால் இன்னும் சில நேரங்களில், இன்னும் சில மணி நேரத்தில் இந்த ரேடார் மூலமாக நமக்கு வந்து வானிலை தகவல் வந்து கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது வந்து செயற்கைக்கோள் வரைபடம், இது வந்து இன்ஃப்ராரெட் பிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அச்சமயம் இந்த கேரள கடற்கரை ஓரத்தில் வந்து லேசான மழை பெய்து கொண்டிருப்பதாக இது காண்பிக்கிறது. சென்னை பாண்டிச்சேரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நாகப்பட்டினத்திலிருந்து தொண்டி வரைக்கும், அப்புறம் இந்த இலங்கையின் கிழக்கு பகுதிகளில் எல்லாம் மேகமூட்டம் அதிகமாக இருக்கு. ஒருவேளை அங்கேயும் மழை பெய்து கொண்டிருக்கலாம் என நான் நினைக்கிறேன். இந்த இது வந்து தற்போதைய வானிலை முன்னறிவிப்பு நிலை 999 HPA ஹெக்டோபாஸ்கல் பிரஷர் வேல்யூ இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இது 1000னே வச்சுக்கலாம். ஸோ 1000, 1002, 1004, 1008, 1010 வரைக்கும் இருக்குது. அதனால தான் இது வந்து இப்போவே வந்து கிட்டத்தட்ட சைக்ளோன் மாதிரி தான் இருக்கிறதாக சொல்லலாம். இந்த வேகமும் காற்றின் வேகமும் இங்கே அதிகமாகத்தான் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இது எப்படி நகர்கிறது என்பதை அந்த அனிமேஷனை பார்க்கலாம். இதற்கு பிறகும் அது வந்து வடக்கு வடமேற்கு திசையில நகருது. இப்ப நீங்க பாக்குறது வந்து 8ஆம் தேதி காலை 7 மணிக்கு 10 மணி போல இங்க மழை பெய்ய ஆரம்பிச்சு விடுது. அதற்கு பிறகு இது வரைக்கும் அது வந்து 10ஆம் தேதி காலையில 8 மணிக்கு இந்த சர்க்குலேஷன் கிளவுடு அது எல்லாமே வந்து வடக்க நகர ஆரம்பிக்கிறது. அந்த சமயத்தில் தெற்கு ஆந்திர கடற்கரையோரத்துலையும் இருக்கிற அந்த நகரங்களில் மழை பெய்ய ஆரம்பிக்கிறது. தமிழகத்தில்
வெகுவாக மழை குறைகிறது. அதுக்கப்புறம் இது அரேபியன் சீக்கு போன பிறகு புல் எஃபெக்ட்ல ஒரு நாள் திருப்பி மழை வருது. சோ இந்த இதுதான் நிலைமை. வார்னிங் ஃபோர்காஸ்ட் அதெல்லாம் அப்படியே தான் இருக்கு. என்னுடைய கணிப்புப்படி நாளை டிசம்பர் 8ஆம் தேதி காலை 10 மணி முதல் லேசான தூறல் தொடங்க ஆரம்பிக்கலாம். அதன் பிறகு விட்டு விட்டு மழை பெய்து கொண்டிருக்கும். 9ஆம் தேதி பகல் முழுவதும் மிதமான மழை பெய்யும். அதி கனமழைக்கான வாய்ப்பு குறைந்திருப்பதாக சில கணினி வழிகாட்டுதல்கள் சொல்லுகின்றன. இருந்தாலும் அதி கனமழைக்கு வாய்ப்பே இல்லை என்று ஒதுக்கிவிட முடியாது. இப்ப நாளைக்கு 8ஆம் தேதி இன்னைக்கு டெல்டா மாவட்டங்கள் அதாவது நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், புதுக்கோட்டையில ஒரு சில பகுதிகள், கடலூர் போன்ற மாவட்டங்கள் எல்லாம் வந்து நாளை பல இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யும். நாளை அப்படின்னு நான் சொல்றதாதான் நாளை காலை 8:30 9ஆம் தேதி காலை 8:30 மணி வரைக்கும் பெய்யக்கூடிய மழையின் அளவை வச்சு சொல்றேன். பல இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யும், அதாவது 2 சென்டிமீட்டர்லிருந்து 6 சென்டிமீட்டர். ஒரு சில இடங்களில் கனமழை, அதாவது 7 சென்டிமீட்டர்லிருந்து 11 சென்டிமீட்டர் வரை மழை ஒரு சில இடங்களில் பெய்யும். ஓரிரு இடங்களில் மிக கனமழை பெய்யும். அதற்கு அடுத்த நாள் 9ஆம் தேதி கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர், தெற்கு ஆந்திரத்தின் சில பகுதிகள் எல்லாம் வந்து இதே போல லேசான முதல் மிதமான மழை, பல இடங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை, ஓரிரு இடங்களில் மிக கனமழை, 1-2 இடங்களில் அதி கனமழைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த நேரத்தில் மேகக்கூட்டங்கள்லாம் வந்து நகர்ந்து உள் தமிழகத்திற்கு சென்று விடுகிறத காரணத்தால அரக்கோணம், ராணிப்பேட்டை, வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் லேசான முதல் மிதமான மழை 10ஆம் தேதியும் 9ஆம் தேதி மதியத்திலேருந்தே இருக்கும். இப்போது 10, 11 இந்த 3 நாளிலும் உள் மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள் குறிப்பாக ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, அதுக்கப்புறம் கர்நாடக மாநிலத்தின் சில பகுதிகளிலையும் லேசான முதல் மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. தொடர்ந்து வானிலையை நானும் பார்த்து கொண்டிருப்பேன். இந்திய வானிலை ஆய்வுத்துறை பல்வேறு வானிலை ஆர்வலர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். புதிய தகவல்கள் கிடைத்தால் அதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். வணக்கம்.